கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அதே பேதுருவின் புஸ்தகத்தின் 2:18 நாம் தியானிப்போம். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ் படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். 19 வாசித்து பாருங்கள். அடியேன் அதை வாசிக்கிறேன். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும் என்று. சங்கீதம் 123 நாம் வாசிக்கிறோம். வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் தங்கள் எஜமான்களை அவருடைய கண்கள் நோக்கி இருக்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எதற்காக? அவர்கள் இரக்கம் செய்யும் வரைக்கும், அவர்கள் அதாவது அவர்களுடைய வேலைக்கு தகுந்த ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளும் வரையும் அவருடைய கண்கள் அவர்களை நோக்கி பார்க்கும். அதே போல் இங்கே வேலைக்காரர்களுக்கு கர்த்தர் எழுதுகிற வார்த்தை, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அதிக பயத்துடனே என்றால் அவருடைய வார்த்தைக்கு அடங்கி நடங்கள். 2, நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று வேலைக்காரர்களுக்கு கர்த்தர்ந்த வார்த்தையை எழுதுகிறார். வேலைக்காரரே, இந்த வேலைக்காரர் கர்த்தருடைய ஊழியக்காரர், கர்த்தருடைய வேலைக்காரர்கள். இன்னும் அன்பு தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யார் யாரை கனப்படுத்த வேண்டுமோ, நீங்கள் ரோமர் 13 முழுவதையும் வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். அங்கே அவர்கள் கர்த்தருடைய ஊழியர்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகவே அது மட்டுமல்ல, நம்முடைய மனசாட்சி நிமித்தம் நாம் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும் என்று. ஆகவே இந்த வார்த்தையின்படி உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே உள்ள பாடுகளை நினைத்து கர்த்தரை துதியுங்கள். அதுவே கர்த்தருக்கு பிரீதியாய் இருக்கும் என்று. ஆகவே இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக, உங்களை வழிநடத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற இயேசப்பாம், இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கிறிஸ்துவின் வேலைக்காரர்கள், ஆண்டவரே கிறிஸ்துவின் ஊழியர்கள். அடைய இன்னும் அநேகர் ஒவ்வொருவருக்கும் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் அப்பா. அப்படிப்பட்ட கீழ்ப்படுதலை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழும்படி என் கிருபை தாரும். இதை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.